வெல்கம் டு லக்ஷ்மி விட்டு சமையல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான்ப்பா பார்க்க போகிறோம். அதாவது பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்றது பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம்ப்பா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து 1.5 கிலோ சிக்கன்ப்பா, அதாவது சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்காக வேண்டி வாங்கின சிக்கன். இதிலிருந்து வந்து எலும்பு இல்லாமல் வந்து கறி பீஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எலும்பு இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம ஒரு பவுலில் வந்து 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம்ப்பா. இந்த தயிர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்கனை வந்து நல்லா சாஃப்டாக்கி கொடுக்கும், அதுக்காக வேண்டி தான். அடுத்து வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம்ப்பா. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இருக்கு இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதோட இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த சிக்கன் பீஸை எடுத்து அதில் போட்டு அதையும் நல்லா வந்து எல்லா பக்கமுமே நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலா வந்து கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்ப்பா. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமுமே வந்து அந்த மசாலா இருக்கணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா வந்து 1-2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரமாவது நல்லா ஊறணும்ப்பா. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி வச்சுருங்க. நான் ஏற்கனவே அந்த பவுலில் தான் மிக்ஸ் பண்ணேன், அதனால் வந்து இதோட லிட்டை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன்ப்பா. அதாவது இப்போ நான் காலையில் வந்து இது ரெடி பண்ணியிருக்கேன், இனி ஈவினிங் வந்து நம்ம செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வந்து 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுப்பா. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்ச சிக்கன் வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லாவே வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு கோட்டிங் கொடுக்கணும், அதனால் வந்து இந்த கப்பில் வந்து 1 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். அடுத்தது அதே கப்பில் 1/2 கப்புக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. இதோட வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்ப்பா. இது எதுவும் வந்து தனியாக கெட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்து இதில் வந்து போட்டு நல்லா வந்து புரட்டி எடுக்கணும்ப்பா. குட்டி குட்டி பீஸ் அப்படின்றதுனால நம்ம ஒவ்வொன்றா எடுத்து செய்யணுன்றதில் இந்த மாதிரி 1-5 பீஸ் வந்து மொத்தமாக போட்டுட்டு அந்த மாவில் வந்து நல்லா புரட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கணும், எந்த கேப் இல்லாத அளவுக்கு நல்லா புரட்டி அதை வந்து தனியாக எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி எல்லா சிக்கன் பீஸுமே வந்து அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோன்னுப்பா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா சிக்கன் பீஸையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட் கொடுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ 2வது கோட்டிங் கொடுக்குறதுக்காக வேண்டி இந்த மாதிரி தண்ணியில் வந்து 1 தடவை டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை 1/2 தடவை இந்த மாதிரி புரட்டி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி அந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே வந்து 2வது கோட்டும் கொடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. 2வது தடவை செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக எடுத்து போட முடியாதப்பா. ஏன் அப்படின்னா தண்ணியில் வந்து கரைஞ்சிரும். ஸோ ஒவ்வொரு சிக்கன் பீஸாக எடுத்து தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோட் கொடுத்து நம்ம எடுத்து வைக்கணும். இதே மாதிரி எல்லா சிக்கன் பீஸையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாப்கார்ன் சிக்கனில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கிறிஸ்பியாக ஒரு லேயர் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் இல்லை அப்படின்னா ஓட்ஸ், இதில் 2ல எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. நான் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா இந்த மாதிரி கையிலே வந்து நுணுக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுணுக்கி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் வந்து உடையும்ப்பா. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஏற்கனவே வந்து, அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா நுணுக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே நுணுங்கிருச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ வந்து இந்த சிக்கன் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஈரமாக தான் இருக்கும், அதனால் வந்து அதை அந்த கார்ன்ஃப்ளெக்ஸில் போட்டு நல்லா வந்து அது நல்லா எல்லா பக்கமே ஒட்டுற அளவுக்கு இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சிக்கன் பீஸ்லேயுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சுப்பா.
பார்த்திங்கனாலே தெரியும். இது நல்லா ஒட்டிக்கிறோம்ப்பா, நல்லா உதறலாம் செய்யாது. இப்போ வந்து இதை எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம். இதுக்கு பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லாவே கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அப்போ தான் வந்து அந்த இதெல்லாம் உதிராது, அந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மிதமான ஹீட்லேயே வந்து வேக விடுங்கப்பா. இப்போ வந்து எல்லா சிக்கன் பீஸையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ள சிக்கன் வேகணும் இல்லைங்களா, அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சிக்கன் வந்து நம்ம அந்த கடாய் பிடிக்கிற அளவுக்கு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்களா நல்லாவே ஒட்டிடுச்சு பாருங்கள், பார்க்கவே வந்து நல்லா கிறிஸ்பியாக தெரியுது. இப்போ வந்து இது இன்னும் கொஞ்சம் கலர் மட்டும் மாறணும்ப்பா. கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். சிக்கனும் வந்து வெந்திருக்கும் கரெக்டாக. இப்போ வந்து நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, சூப்பரான கிறிஸ்பியான பாப்கார்ன் சிக்கன் வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிட்டோம். இது வந்து கிட்ஸு எல்லாருக்குமே வந்து ஃபேவரட்டான ஒன்று. நல்லா பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சிக்கனும் வந்து உள்ளே நல்லா வெந்துருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு உபயோகம்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷ்மி விட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.